ஹலோ, எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை நிறையா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு டிஷ் பண்ணலாம், ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது வந்து ஸ்வீட் அவல், இனிப்பு அவல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். அவல் 1 கப், சர்க்கரை 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் பொடி சிறிதளவு, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இதை வந்து நல்லா அவல் வந்து நல்லா வந்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். தண்ணியில் நல்லா வந்து நம்ம கழுவிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவும் போது எவ்வளோ அழுக்காக இருக்குது. அதனால் 2 டைம்ஸ் வந்து நல்லா தரவாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து சுடுதண்ணி வச்சாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சம் வந்து அது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். ஏற்கனவே நம்ம வந்து கழுவிருக்கோம், அதோடய ஈரம் இருக்கும். அதோட கொஞ்சம் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல சூடான தண்ணியை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சிட்டோன்னா இது வந்து நல்லா ஆயிடும். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். பாருங்கள், நல்லா வந்து உதிரியாக வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதோட முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல டேஸ்டியான சிம்பிள் ரெசிபி. இது உடனே வந்து செஞ்சு சாப்பிட்டுடலாம். உங்களுக்கு வந்து ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக் வந்து செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா உடனே வந்து ஒரு ஏதாவது ஒரு சாப்பிட வேணும்னு நினைக்கும் போது இது வந்து உங்களுக்கு அவல் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் டிஷ். அதனால் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு வந்து பதிலாக வந்து நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம் சர்க்கரைக்கு பதிலாக. ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு டேஸ்டியான இனிப்பு அவல் தயாராகிடுச்சு. இது பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் வந்து இது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ரெசிபிஸ் பார்க்கணும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ.